25 கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. மரித்து போனவைகளையும் மரித்து போன அனுபவத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் கடந்து வந்து அதை என்ன செய்யும், உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை கடந்து வந்து உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. மரித்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா உங்களுடைய நன்மைகள் ஹல்லேலூயா வராதபடி, அதை நினைக்கப்படாதபடி நீங்க என்ன செய்துட்டீங்க, அதை மறந்து போயிட்டீங்க. இன்றைக்கும் அவருடைய வார்த்தையின் வல்லமை அந்த மரித்து போயிருக்கிற, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உன்னுடைய பூலக நன்மையா இருக்கலாம், மரித்து போயிருக்கிற அந்த காரியத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய துவக்கத்தை, அவருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்ய போகிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். மரித்த வாழ்க்கை, செத்து போயிருந்த வாழ்க்கை இனி நினைக்கப்பட முடியாது. இந்த காரியம் நடக்குமா என்று வாழ்க்கையில நீ அதை நினைக்கவே கூடாது. நினைக்கிறதுக்கு அந்த எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட இருக்கிறீங்களா? என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்தால் ஹல்லேலூயா மரித்த உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் ஹல்லேலூயா நீங்கள் மாந்திரிக பில்லு சூனிய கட்டுகளினால் இல்ல செய்வினை கட்டுகள் உங்களுடைய குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்கிறதா? இந்த லாசர்வை பிரேத சிலைகளினால் சுற்றி கட்டி வைத்தது போல ஹல்லேலூயா உங்களுடைய குடும்பத்தில், ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில, ஆம் ஹல்லேலூயா கட்டுகள் இருக்கிறதா? இயேசுவின் நாமத்துல இன்றைக்கும் இந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை, தேவனுடைய வல்லமை ஹல்லேலூயா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில மரித்து போய் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ விசுவாசி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படவனா ஆண்டவரை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. என் தேவன் லாசரும் நாறிப்போன நான்கு நாட்களான லாசருடைய சரீரத்தை உயிர்ப்பித்தது உண்மை என்றால், உன்னுடைய வாழ்க்கையில தடையாயிருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை அழித்து, மாந்திரிக பில்லுசூனி கட்டுகளை உடைத்து, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தடைகளை உடைத்து, வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து அவரால் அற்புதம் செய்ய முடியும். முடிந்து போன உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு துவக்கத்தை அவர் தரப்போகிறார். நாறி போய் நாற்றம் அடுத்து பிரேத சீலைகளால் சுட்டப்பட்ட ஹல்லேலூயா லாசருவின் சரீரத்தில் அற்புதம் நடந்தது உண்மை என்றால், ஓ மனிதர்கள் ஒருவேளை, மருத்துவர்கள் ஒருவேளை உன்னை கைவிட்டிருக்கலாம், இந்த வியாதியிலிருந்து நீ பிழைக்க முடியாது, இந்த வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது, நீங்க வீட்டிற்கு எடுத்து செல்லுங்க என்று சொல்லி ஒருவேளை சொல்லி இருக்கலாம். எல்லாரும் கைவிட்ட, விஞ்ஞானம் கைவிட்ட சூழ்நிலையில, மருந்துகள் கைவிட்ட சூழ்நிலை, மனிதர்கள் கைவிட்ட சூழ்நிலை இங்க இருக்கிறீங்களா? இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா வேலை ஸ்தலங்களில ஏதோ ஒரு காரியத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஆண்டவரை விசுவாசிங்க. இன்றைக்கும் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா முடிந்தது என்று, முடிந்து விட்டது என்று நினைத்த அதே இடத்துல, அதே இடத்துல கர்த்தர் புதிய துவக்கத்தை தந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது, இனி என்னால் வாழ முடியாது, என் குடும்பம் உயர முடியாது என்று சொல்லி ஒருவேளை எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து இருக்கீங்களா? ஹல்லேலூயா. தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை, தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க. அவருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை இப்பொழுதே இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே நீங்கள் வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது